Hi friends, welcome to my channel. In the stitching class video, hand embroidery. Already 5 to 6 videos, 14 stitches. In the 4 stitches. If you have a motif supporting, it will be easy. First, we will blanket stitch. Blanket stitch is complete. I will show you the motifs. First வந்து blanket stitch ரெண்டு லைன் போட்டுக்கோங்க செகண்ட் லைன்ல இருந்து கீழ இருந்து எடுத்துக்கோங்க எடுத்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி thread தான் எடுத்துர்க்கேன் இந்த thread இப்படி வெச்சுக்கோங்க first லைன்ல குத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் first லைன்ல குத்தி செகண்ட் லைன்ல வந்து எடுங்க எடுக்கும்போது ஊசிக்கு கீழ தான் நூல் வரணும் ஊசிக்கு மேல நூல் போக கூடாது ஊசிக்கு கீழ பாருங்க ஊசிக்கு கீழ தான் இருக்கு ஊசிக்கு மேல போக கூடாது ஊசிக்கு கீழ தான் வரணும் இது வந்து blanket stitch கம்பளி தையல்னு சொல்வாங்க சென்டர்ல குத்தி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஊசிக்கு கீழ தான் நூல் வரணும் உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் third time பண்ணும்போது நீங்க மேல first lineல குத்தி எடுத்துக்கோங்க இது வந்து கம்பளி தையல் blanket stitch இதே மாதிரி போட்டுவாங்க நெக்ஸ்ட் வந்து சின்னதா போடணும் ஊசிக்கு கீழ தான் நூல் வரணும் அது மட்டும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வந்து லாங்கா போடணும் சிறுசு ஒன்னு பெருசு அந்த மாதிரி போடணும் Next வந்து சிறுசு ஸ்ட்ரைட்டா போடுங்க ஊசிக்கு கீழ நூல் விட்டுருங்க finish பண்ணிக்கோங்க கீழ நூல் அறுக்கி லாக் போட்டுக்கோங்க லாக் வந்து இந்த கிளாத்லயே போடாம இந்த thread வழியா வந்து லாக் போட்டீங்கனா முடிச்சு போட்டீங்கனா உங்களுக்கு வெளியில வந்து தெரியாது ஊசி நூல் அதனால இது வந்து கட் பண்ணிரலாம் பாருங்க இது வந்து blanket stitch frame வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க லூசா இருக்க கூடாது டைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து போடிங்கனா நீட்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து cross stitch ரெண்டு லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி செகண்ட் லைன்ல இருந்து எடுங்க கீழ மேல எடுங்க எடுத்துட்டு first லைன்ல cross ஆ குத்துங்க Into Madri Varno. திரும்ப first line lay in the Mariedinger. Pin the line a keela kutunga. Into symbol Varno. Next a de Mari, cross a kutunga. Pretty Varno. Second line la keela kutti first line la indha mari kuttunga cross a kutti indha side edunga cross a varanum கீழே இறக்குங்க first line ல எடுங்க second line ல cross ஆ இறக்குங்க second line ல இங்க பக்கத்துல எடுத்துக்கோங்க first line ல cross ஆ இறக்குங்க இது அப்படியே வந்து repeat பண்ணிக்கோங்க First line எடுத்து பக்கத்திலே எடுத்துக்கணும் second line ல cross ஆ இறக்கி அதுக்கு அப்புறம் second line லயே பக்கத்துல எடுக்கணும்
ஃபஸ்ட் லைனில் க்ராஸ் ஆகிருக்கணும். க்ராஸாக வரணும், இன்டூ சிம்பிள் வரணும், கீழே வந்து லாக் போட்டுக்கோங்க. அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் எடுத்து செகண்ட் லைனில் க்ராஸ் ஆகிருக்கணும். அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பிளாங்கெட் ஸ்டிச், க்ராஸ் ஸ்டிச் முடிச்சாச்சு. இப்போ வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க, அதில் 6 ஸ்ட்ராம்ப்ஸ் இருக்கும். உங்களுக்கு 6 வேண்டானா நீங்கள் 4 கூட எடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் லைனில் எடுத்துக்கோங்க, 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க, தேர்ட் லைனில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட் லைனில் கீழே இருக்குங்க, கொஞ்சம் தள்ளி எகெயின் தேர்ட் லைனில் எடுத்துக்கோங்க, செகண்ட் லைனில் கீழே இருக்குங்க. இதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். கொஞ்சம் தள்ளி தேர்ட் லைனில் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் லைனில் கீழே இருக்குங்க. செகண்ட் லைனில் கீழே இருக்குங்க. தேர்ட் லைனில் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் லைனில் கீழே இருக்குங்க. எகெயின் தேர்ட் லைனில் எடுத்துக்கோங்க, செகண்ட் லைனில் கீழே இருக்குங்க. நீங்கள் லைன்ஸ் போடாமே பண்ணலாம், பீனஸாக இருக்கீங்க அப்படிங்கிறனால நான் லைன்ஸ் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இப்போ பின்னாடி வந்து லாக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளை ஸ்டிச். ஃப்ளை ஸ்டிச் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது, அது ரெண்டுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் லைனில் எடுத்துக்கோங்க, எடுத்து முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க, த்ரெட்டை வச்சு தேர்ட் லைனில் எடுத்து தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனில் குத்தி வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கும்போது ஃபஸ்ட் லைனில் கீழே குத்தி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு நூல் முன்னாடி வச்சுக்கோங்க, தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனில் ஊசியை வெளியே எடுக்கணும். எடுக்கும்போது ஊசிக்கு கீழே நூல் இருக்கணும். அப்புறம் கீழே இப்படியே வந்து லாக் போட்டுக்கோங்க. அப்படியே கீழே பக்கத்துலேயே வந்து ஊசியை இறக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து லாக் மாதிரி விழுந்துடும். இதுதான் வந்து ஃப்ளை ஸ்டிச். கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோங்க, எடுத்து ஃபஸ்ட் லைனில் எடுத்துக்கோங்க, தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனில் குத்துங்க, ஊசியை வெளியில் எடுத்து ஊசிக்கு கீழே நூலை விடணும். பக்கத்துலேயே ஊசி கீழே இருக்கினீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் லைனில் குத்திக்கோங்க, தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனில் எடுங்க, ஊசிக்கு கீழே நூல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் குத்திக்கோங்க, தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனில் குத்தி வெளியெடுத்து ஊசிக்கு கீழே நூல் அறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லாக் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து ஃப்ளை ஸ்டிச். இது ஒரு மெத்தடு. இப்போ இன்னொரு மெத்தட் சொல்ல, லாக் போட்டு இன்னொரு லைனில் நீங்கள் போகிறனால போட்டுக்கலாம். இப்போ இது வந்து செகண்ட் மெத்தட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் லைனில் குத்திக்கோங்க, தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனில் எடுங்க, வெளியில் ஊசிக்கு கீழே நூலை விட்டுட்டு இங்கே லாக் பக்கத்துலேயே போட்டோம்ல, அது வந்து கொஞ்சம் தள்ளி போடணும், கொஞ்சம் தள்ளி போடணும், இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைனில் குத்திக்கோங்க, கொஞ்சம் தள்ளி குத்திக்கோங்க. குத்திட்டு நம்ம வந்து இங்கே இறக்கணும்ல, அந்த இடத்துல தான் ஊசியை வந்து எடுக்கணும். இப்போ தேர்ட் லைனில் குத்தி இதே இடத்துல வந்து ஊசி எடுக்கணும். கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். ஊசி எடுத்து ஊசிக்கு கீழே நூல் வச்சுக்கோங்க. பார், கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் தள்ளி இறக்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும், இது வந்து கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளை ஸ்டிச் இது. தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனில் கீழே விட்டுடுங்க,
கொஞ்சம் தள்ளி ஊசி கீழே இருக்குங்க. கொஞ்சம் தள்ளி ஃபஸ்ட் லைனில் குத்திக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் குத்தி எடுத்து தேர்ட் லைனில் குத்தி செகண்ட் லைனில் கரெக்டாக அதே இடத்துல எடுக்கணும். எடுத்து ஊசிக்கு கீழே நூல் வெட்டிங்கன்னா ஃப்ளை ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. லாக் போட்டுக்கோங்க கீழே இறக்கி. இன்றைக்கி வந்து 4 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மோட்டிவ்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து பிளாங்கெட் ஸ்டிச், க்ராஸ் ஸ்டிச். க்ராஸ் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனு க்ராஸாக குத்தணும். அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் லைனில் இந்த சைட்லேருந்து எடுத்து அந்த சைடு க்ராஸாக கொடுத்துடணும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேருந்து எடுங்க, ஏன்னா நான் செகண்ட் லைன்லேருந்து எடுத்தேன். ஸோ அதை வந்து பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் லைன்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து கீழே குத்திக்கோங்க. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச், ஃப்ளை ஸ்டிச் வந்து ரெண்டு டைப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று தனித்தனியாக வரும், இன்னொன்று வந்து கண்டினியூஸாக வரும். இன்றைக்கி வந்து 4 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம், மொத்தம் 18 ஸ்டிச்சஸ் பார்த்தாச்சு. க்ளியராக புரியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. சின்ன சின்ன மோட்டிவ்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.